வணக்கம் புகழ். ஏ வணக்கம் சார், வணக்கம் சார். ஒழுங்கா மரியாதையா சேர்ல கரெக்டா உட்காருங்க. கன்ஃபியூஷன் ரூமுக்கு உங்களை வரவேற்கிறேன் புகழ். கன்ஃபியூஷனுக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க. கன்ஃபியூஷன் கா மூணு சுழியின் பியூஷன். தங்கிலீஷ்ல கேட்கல, இங்கிலீஷ்ல கேட்டேன். ஐயா இந்த உலகத்துக்கே தெரியும் எனக்கு இங்கிலீஷ் ஒரு சுத்தமாக தெரியாது. வெரி குட் புகழ், ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. கன்ஃபியூஷன் ரூமுக்கு உங்களை வரவேற்கிறேன். எத்தனை தடவைங்க? மூணு தடவை வந்து உட்காந்துட்டேன். சொல்லுங்க புகழ், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்ஸ் சார். லேடி கிட்ட போட்டால் செம்மையாக இருக்கீங்க. வேறு தேவையில்லாத கண்டென்ட் இருக்கு. நீங்கள் நானே இப்போ அதெல்லாம் மறந்து நான் தான் வந்து உட்காந்துக்கிறேன். உங்களோட கண்ணம் பண்ணு மாதிரி இருக்கு. ஐயா நான் பண்ண போகிறது எப்படி இருக்கு? பண்ண விடுங்க, நீங்கள் சொல்லுங்க. ரேகா மேம் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஓகே இன்கிரீடியன்ஸ் சொல்கிறேன். அரிந்த வெங்காயம், இருங்க, பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், மல்லி தூள், கரம் மசாலா பவுடர், சோம்பு பவுடர், உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய், சீரகத்தூள், தேங்காய், பச்சை பயிறு ஊற வைத்து. வாழ்த்துக்கள் புகழ். வாழ்த்துக்களா? கன்ஃபியூஷன் ரூமுக்கு ஐயா வாதாயா போட்டிருக்கேன், புரியல? கன்ஃபியூஷன் ரூமுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏங்க அந்த அப்பு, ஐயோ அப்பு போட்டங்க உப்பு. நீங்க எல்லாத்தையும் இது மேல சொல்லிருக்கீங்களா? இது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம். அதுதான் சொல்ல, இன்னும் யாரும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இதை யார்கிட்ட சொன்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நான் உப்பு வச்சு மேங்க பண்றது. அம்மா சத்தியமா உரிய ஒரு தடவை சொல்லுங்க. பட்டு பட்டு ஒன்னே ஒன்று, ஒன்னே ஒன்று உங்களுக்காக மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. தெளிவா சொல்றேன் சொல்லுங்க புகழ். புகழ் கன்ஃபியூஷன் ரூமுக்கு வரவேற்கிறேன். சோகமா இருக்காதீங்க புகழ், சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது, நீங்க அழுவலாமா? இல்ல அழுகலைங்க. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லி என்ன சமைப்பாங்க தாங்க? உப்பு உங்க சட்டை போல உங்களோட நோட் பேடும் வெள்ளையா இருக்கு. ஆமாங்க. வாழ்த்துக்கள். கன்ஃபியூஷன் ரூமுக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கான செய்முறை: முழு பாசிப்பேரை ஊற வைத்து தேவையான உப்பு சேர்த்து பரபரப்பாக அரைத்துக் கொள்ளவும். அரைத்த பாசிப்பேரை இட்லித்தட்டில் ஊற்றி 15 நிமிடங்கள் வேக வைத்து ஆறிய பின்பு துண்டுகளாக வெட்டிக் கொள்ளவும். தேங்காய் அரைத்து வைத்துக் கொள்ளவும். கடைசியாக வெட்டி வைத்த பாசிப்பேரை துண்டுகளை சேர்த்து கொதிக்க வைத்து கருவேப்பிலை தூவி இறக்கிவிடவும். அருமை புகழ், வந்த கோமடிகள்லயே நீங்க தான் உன்னிப்பாக கேட்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள். கன்ஃபியூஷன் ரூமுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு வாட்டி செய்முறையை சொல்லுங்க பார்க்கலாம். செய்முறை நான் சொல்லணும். பாசிப்பயிர் இருக்குல்ல, அது நல்லா தண்ணியில் ஊற வச்சு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். வாழ்த்துக்கள் புகழ். இதை அப்படியே பேசிக்கிட்டே வெளில போயிட்டு உங்களோட குக் டீமை கைட் பண்ணுங்க.